அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் கடக ராசி அன்பர்களே, கடக ராசிக்காரங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பற்று அதிகமாக வைப்பீங்க எல்லாத்து மேலையும், தாயார் மேல எல்லாருமே கரெக்டா இருக்கணும், நானும் சரியா இருக்கிறேன் அவங்களும் சரியா இருக்கணுங்கிற ஒரு மனம் அதிகமா இருக்கும். அதாவது உங்களுக்கு பிரச்சனையே வந்து உங்க மைண்டு தான், மற்றவங்க யாராவது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டா கூட மைண்டு வந்து அவங்க மேலேயே போயிட்டு இருக்கும், வேற எதுவுமே இல்லை. நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் தாயார் மேல மனைவி மேல இப்படி மைண்டு ஸ்க்ரூ பண்றது தான். இப்போ கொஞ்சம் மனதளவில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இப்போ குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஆறாம் இடத்துல இருந்தது, தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருந்தார். அது பட்ட அவஸ்திகள் தான் நமக்கு நாட்டிலையும் தெரியும், எல்லா ராசிக்காரங்களும் அவதிப்பட்டாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து கடன் ரீதியான சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்லுறவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளேயும் அனுசரணை இல்லாத நிலை இதெல்லாமே இருந்துருக்குது. ஏன்னா உங்களுக்கு கண்டச்சனியும் வேற, உங்களுக்கு ஏழாம் இடத்துல ஜனவரி 24ஆம் தேதி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு பயிற்சி ஆகிறது ஓரளவுக்கு நன்மையானா, கண்டிப்பாக இந்த கடகராசிக்கு இந்த சனி கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் வேலை செய்வார். ஆனால் அந்த குரு உள்ள வந்து நீசபங்கம் வாங்கும்போது சனியினுடைய கெடுபலன்களை கொஞ்சமாவது குறைச்சிடுவார். அதனால கொஞ்சம் இந்த உங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சூழல்கள் அது கொஞ்சம் உங்களுக்குள்ள பர்சனலாக பிரச்சனை இருக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறையும். குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம், ஏன்னா உங்கள் சாட்டே வந்து அதனாலதான் உங்கள் போர்டிலேயே நான் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடக ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு எழுதியிருக்கிறத போட்டிருக்கிறேன். இந்த குரு எங்க இருக்கார், இங்க மகரத்துல இருக்கார். இது வந்து இங்க பக்கத்துல இருக்கிற ராகு கேது எல்லாம் நீங்க ரெண்டாவது நான் சொல்றேன். இந்த குரு மீசமாகிறார் இந்த மகரத்துல, அவரோட சனி இருக்கிறார் அப்படின்னா மீச பங்கம் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த குரு இயல்பான ஒரு பலத்துல வந்துட்டார். அப்போ ஏழாம் இடம்ங்கிறது என்ன, கணவன் மனைவி தோழன் தோழி காதலன் காதலி லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் ஸ்டாப்ஸ் நம்ம கூட வேலை செய்யறவங்க கோலிக்ஸ் எல்லாம் இங்க வரும். இதெல்லாம் முன்பின்னு ஒன்று ஒன்று பிரச்சனை இருக்கும் பாருங்களேன். காதலன் காதலியோட முரண்பாடு, ஆஃபீஸில் போனோன்னா ஒருத்தர் வந்து உயர்வு தாழ்வு காட்டுறது, மேனேஜர்கிட்ட பக்கத்திலேயே போக முடியாது, இப்படி எல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த குருவினுடைய பேச்சு அப்படிங்கிறது டாலரன்ஸ், ஓரளவுக்கு இறங்கி வருவாங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் இறங்கி போவீங்க, அப்போ டேலி ஆகும் சரிங்களா. அப்போ வந்து கணவன் மனைவியிடையே ஒரு கொஞ்சம் அந்யோன்ய குறைவெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சரியாகிடும். அதே மாதிரி இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீயா நானா போட்டியெல்லாம் ஒரே ஒரு டீமுக்குள்ளே இருந்துக்கிட்டு நடக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸுக்குள்ளே நீயா நானா போட்டி நடக்கும், அப்போது இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த காதல் விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஸ்பார்க் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னால் ஏழில் சனி இருக்கிறதும் ஏழில் குரு இருக்கிறதும் ஸ்பார்க் அதிகமாக பண்ணிவிடும் கடகராசிக்காரர்கள். அதனால் கொஞ்சம் அந்த வயது குறைவாக இருக்கிறவங்க இளம் வயதினர் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அது மட்டுமல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு அனுகூலமாக உங்கள் கூட இருக்கிறவங்கள சப்போர்ட்டிங் அப்படிங்கிற சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்க கூட ஒரு சப்போர்ட்டிங் வருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அப்போ குரு இந்த ஏழாம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது இந்த சனியினுடைய கெடுபலனை கொஞ்சம் குறைச்சிரும், அது உறுதியாக இங்கே எடுத்துக்கங்க. அது எங்கே ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த உறவுகளில் தான் அதிகமாக பண்ணும். இதுக்காக எல்லாத்தையுமே குரு பண்ணு உட்காந்துக்கிட்டு அரை மணி நேரம் பேசுறதுல ஒன்றும் விஷயம் இல்லைங்க. என்ன பண்ணும் இவ்வளோதான் பண்ணும், இவருக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. இவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு என்னவோ அதுதான் பலன், பார்க்குற பார்வைக்கு சில பலன்கள் இருக்கு. இப்போ பாருங்கள் கடக ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த குருவுக்கு 5, 7, 9 இந்த மாதிரி பார்வைகள்லாம் இருக்கு. அந்த பார்வை எங்க இருக்குதுன்னா இங்க பாருங்க, இங்க ராகு மேல விழுகுது அப்படின்னா பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுகும் பொழுது என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த வருமான உயர்வை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு இடமாற்றம் மூலியமாக வருமானம் சம்பாதிக்கிறது இப்படி எல்லாம் போகும். ஆனா ராகு மேல இந்த பார்வை விழுகும் பொழுது இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஈஸியா பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணங்கள் அதிகமாகும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளுக்காக கடன் வாங்குறது அப்படிங்கிறது இந்த காலத்தில் இயல்பாக நடக்கிறது. அப்போ சுப செலவுகளுக்கு வாங்குறது வீடு வாகனம் சிறு சொத்துக்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் நல்லது தான்.
ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதையெல்லாம் கொண்டு போய் தொழில் தேவையில்லாம தொழில போய் அதான் வந்து ஏற்கனவே இருந்த தொழிலுக்கு போட்டா பிரச்சனை இல்லை, புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி போட்டு வீண் பண்ணிடாதீங்க, அதை மட்டும் பார்த்து இருந்துக்குங்க. மூத்த சகோதரர்கள் மூலியமாக அனுகூலங்கள் அதெல்லாமே நல்லபடியாகத்தான் இருக்கும், சகோதரி மூலியமாக அனுகூலங்கள் நல்லா தான் இருக்கும். ஏழாம் இடத்துல இந்த குரு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த திருமண பாக்கியத்தை எல்லாம் கொடுக்க பார்க்கும், சரிங்களா. அப்போ கொஞ்சம் வந்து குருபலம் அப்படிங்கிறத இங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்போ குருவினுடைய அந்த பலம் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம், நீசபங்கம் அடைந்து குரு எடுத்துக்கிட்டார். அப்போ பொதுவாக இந்த மாதிரி மங்களக்காரகன் கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்காரும் பொழுது இது இந்த ஏழாம் இடம்ங்கிறது என்ன கலத்திரஸ்தானம். இப்போ இந்த இடத்துலலாம் உட்காரும்போது கொஞ்சம் திருமணத்துக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஊக்குவிக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்காக கடகராசிக்காரங்க வந்து இளம் வயதினர் திரும்ப பார்க்குற அத்தனை விதத்துக்குமே திருமணம் அமையுமா அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி கொஞ்சம் அவருக்கு சாதகமாக இப்போ இருக்குதுங்கிறப்போ இந்த கோச்சாரத்தில் ஏழாம் இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த மகர ராசியில் பொறுத்த வரைக்கும் இப்போ சனி குரு இங்கே வந்து இருக்கிறாங்க, அதாவது வந்து இந்த பேச்சுக்கு அப்புறமாக சனி வந்துட்டாரு குரு வந்து வரப்போறார். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ராகுவும் கேது யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கொஞ்சம் தொழில்கள்ல துன்ப நிலை இதெல்லாம் வரும். மகர ராசியிலே ராகுவோ அல்லது கேதுவோ உங்க ஜாதகத்துல இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்துல நிதானமாகத்தான் நடந்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கடவுள் பக்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா. என்றால் இந்த ராசிக்கு ஒன்பது குடையவனாக வர்றார் இந்த குரு. அப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி இது மேலாம் அதிகமாக ஆர்வம் போகும், திடீர்னு அப்பா மேல பாசம் அதிகமாகும். அப்பாவினுடைய வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அப்பா வந்து பெரியப்பா சித்தப்பா அவங்க பசங்க அவங்க மேல எல்லாம் ஒரு நட்பு அப்படிங்கிறது வரும். அடுத்ததாக இந்த கடக ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இது தைரிய வீரிய ஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால நம்மளால எல்லாத்தையும் பண்ணலாமே இப்போ என்ன போய் அப்படிங்கிற ஒரு ஆளுமை திறன் வரும். ஷார்ட் டிராவல்ஸ் அதாவது குறுகிய பயணங்கள் மூலியமாக வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இப்போ ஆஃபீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சிரமப்படுறீங்க, இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, வேலையெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் வந்து மாற்றலாம். அப்படி மாற்றணும்னா அப்படின்னா அது உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் போகிறதில்ல, இப்படி வந்து ஷார்ட் டிராவலாக நடக்கும், அது மூலியமாக ஒரு கெயின் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போ குறுகிய பயணங்களால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், இளைய சகோதரத்தின் மூலியமாக ஒரு லாபம் ஏற்படக்கூடிய சூழல், சகோதரி மூலியமாக லாபம் ஏற்படக்கூடியது இதெல்லாம் இருக்கும். அப்போது தொழில் ரீதியாக இங்கே பிரச்சனைகள் எதுவும் வராது. கடன் அந்த விஷயத்தை சுப விரயங்களாக மாற்றுங்க, வீடு வாகனம் ஸ்திர சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும். வீணாக போய் புதுசாக ஒரு தொழிலை பண்ணுறேன்னு சொல்லி வீண் பண்ணிடாதீங்க, இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். வீட்டில் பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் குறிப்பாக கேளுங்க. இந்த கடகத்துக்கு ஏழாம் இடத்துல குரு அப்படிங்கிறது அது உங்க அதாவது நீங்கன்னா உங்க மனைவின்னு எடுத்துக்கங்க, மனைவியா இருந்தா கணவர்னு எடுத்துக்கங்க. அப்போ மனைவி கணவருடைய சொல் பேச்சை கேட்கணும், கணவர் மனைவியோட சொல் பேச்சை கேட்கணும், அப்படிதான் எடுத்தோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிடும். கொஞ்சம் நீங்க அதை மட்டும் பார்த்து கவனிச்சு கொண்டு போங்க. கொஞ்சம் இந்த இடத்துல வந்து அதிகமாக நாம எல்லா முடிவுகளும் நாமளே எடுத்துடலாம் அப்படிங்கிறது ஓகே தான், ஏனால தைரிய வீரியத்தை பாக்குறாரு, குருவினுடைய பார்வையும் வருது. இருந்தாலும் அசால்ட் அப்படிங்கிற விஷயம் அப்போ அடுத்து வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியமான போக்கில் இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் வந்து விசேஷங்கள் மொழி விசேஷங்கள் இதெல்லாமே நான் நல்லபடியாக வீட்டில் எல்லாம் நடக்கிறது இதெல்லாமே சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கெல்லாம் புத்திர பாக்கிய தடைகள்லாம் இங்கே இருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே வந்து புத்திர பாக்கிய தடையெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தாது. இங்கே ஐந்தில கேது இருக்குன்னு சொல்லி போட்டு ஏற்கனவே ஒரு பயமுறுத்தி விட்டுருப்பாங்க, அஞ்சில் கேது புத்திர தோஷம் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்துக்குள்ளே ஐந்தாம் பாவாதிபதி ஒரு நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா புத்திர பாக்கியம் வந்துடும், சரிங்களா. அதனால் அஞ்சில் கேது இருக்குது, குரு வந்து நமக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் பிள்ளை பாக்கியம் வராதோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதனால் வந்து அதை இப்போ நினைத்து ரொம்ப பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சம்பந்தப்பட்டவங்க ஏழாம் இடம்ங்கிறது அதான் கணவன் மனைவி காதலன் காதலி தோழன் தோழி இப்போ இவர்களிடத்துலலாம் சேர்ந்து ஏதாவது பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், அவங்க பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு தயவுசெய்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதான் பண்ணிக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில், புரியுதுங்களா. ஒரு கோஆபரேட்டிவாக அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. மற்றபடி பார்வையினுடைய படம் லாபத்திலையும் எண்ணங்கள் தோற்றம் இயல்பு பண்பு அது மேலேயும் ராசி மேலே விழுகுது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் விழுகுது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் உங்கள் நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஓரளவுக்கு உருவாக்கும், புரிஞ்சுங்க. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க கேட்குறீங்க,
அதே மாதிரி இங்க ஆயில்யம் நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேக்குறீங்க, உங்களை ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு அம்பாள் வழிபாடுகள், சிவன் கோயில் சென்று அங்க இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடுகளை செய்துட்டு வாங்க. சௌந்தரிய லகரி, அதே மாதிரி அபிராமி அந்தாதி, இந்த மாதிரியான ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் படிங்க. புரியுதுங்களா? உங்களுடைய பக்கத்துல ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஞானிகள் சன்னதிகளோ அல்லது சித்தர்களுடைய சன்னதியோ இல்லை அவருடைய அம ஜீவ சமாதிகளோ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் போயிட்டு வாங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ கோயில்களுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களால் முடிந்தது ஏதாவது ஒரு தானம் செய்யுங்க, கல்வி நிலையங்களுக்கு ஏதாவது தானம் செய்யுங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே அதிகமாக வந்து உடல்நிலையை இந்த குரு சனி இணைவு இருக்கக்கூடியவர்கள் உடல்நிலையை போட்டு கெடுத்துக்க கூடாது, அலைச்சலை அதிகப்படுத்திக்க வேண்டாம். வீணாக வந்து இந்த வெளியே சுத்துறது இப்படியெல்லாம் போய் தேவையில்லாமல் பிரச்சனையை வாங்கிக்கிட்டு வந்துட வேண்டாம். எப்பவுமே தஸ்தாவேஜுகள் இந்த அதாவது உங்களுக்கு குறிப்பாக சொல்றதுன்னா இந்த அதாவது வண்டி இது எல்லாம் வந்து அந்த டேக்ஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்து போய் சிக்கிக்காதீங்க. இதெல்லாம் எல்லாமே சரியாக வச்சுக்கோங்க, தஸ்தாவேஜுகள் எல்லாமே சரியாக வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில். மற்றபடி வந்து ஆஸ் யூஷுவல் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல குரு வர்றது இந்த தீய பலனை குறைச்சி விட்டுருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நன்றி, நமஸ்கார்.